வணக்கம். நாம் இன்று 7ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்தில் இருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த பாடத்தினை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தின் கற்றல் நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள் ஆகிய முக்கிய சான்றுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், இலக்கியங்கள், பொறிப்புகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல், அரேபிய துருக்கிய பயணிகளின் பயண நூல்களை அறிந்து கொள்ளுதல். பொதுவாக வரலாற்றின் காலத்தை வந்து நாம் மூன்று வகையாக பிரிக்கிறோம். முந்தைய காலம், இடைக்காலம், நவீன காலம் அப்படின்னு நாம மூன்று வகையாக பிரிக்கிறோம். இதுல இடைக்காலத்தை வந்து நாம மேல இரண்டு வகையாக பிரிக்கிறோம். அதாவது கிபி 700 முதல் 1200 வரைக்கும் தொடக்க இடைக்காலம் என்றும், கிபி 1200 முதல் 1700 வரை பின் இடைக்காலம் என்றும் நாம் இந்திய வரலாற்றை வகைப்படுத்துகிறோம். இதில் இடைக்கால இந்திய வரலாற்றை பற்றி கற்கக்கூடிய அறிஞர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அதிக எண்ணிக்கையிலான பல வகைப்பட்ட சான்றுகள் வந்து கிடைத்துள்ளன. அவை பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் போன்றவை அதிக செய்திகளை வழங்குகின்றன. இந்த செய்திகளும் கூட அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களின் பதிவுகளும் அதிகமான செய்திகளை வந்து இடைக்கால இந்திய வரலாற்றை பற்றி படிக்கக்கூடிய அறிஞர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த சான்றுகள் எல்லாமே பல வகைப்பட்ட விவரங்களை கொண்டிருக்கிறது. ஆனா சாதாரண மக்களுடன் வாழ்க்கையை குறித்து குறைவான செய்திகளை மட்டுமே முன்வைக்கக்கூடிய இந்த சான்றுகள் அரசர்களுடைய வாழ்க்கையை பற்றியோ நேரடியான செறிவான அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை வந்து தருகிறது. அரசர்களின் சாதனைகளை அரசவை சார்ந்தோரின் கருத்துக்களும் சரி, வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர்களுடைய கருத்துக்களும் சரி, பெரும்பாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பட்சமானது, அதாவது அரசரை வந்து புகழ்ந்து சொல்லக்கூடியதாகவும் அவரை மிகைப்படுத்தப்பட்ட சொல்லக்கூடிய உயர்வு நகர்ச்சி மொழி அடிப்படையிலுமே தான் அந்த வரலாற்று சான்றுகள்லாம் அமைந்திருக்கின்றன. ஆனா சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலையை குறித்த செய்திகள் வந்து குறைவான செய்திகளையே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்திய வரலாற்று, அதாவது இடைக்கால இந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள கிடைக்கக்கூடிய சான்றுகளை நம்ம வந்து ஆய்வு செய்யும்போது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். முதல்ல சான்றுகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சான்றுகள் என்பது கடந்த காலத்தை மறு கட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளை சான்றுகளாகும். இந்த அரசர் இதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நிகழ்வு, அரசர் வந்து கொடை வழங்கினார் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அவருடைய செயல்களை எழுதி வைக்கிறாங்க, அதுதான் பதிவு பண்றாங்க, அதுதான் சான்றுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சான்றுகளின் உதவியுடன் தான் ஒரு காலகட்டத்துல இருந்த அரசியல், அந்த காலகட்டத்தினுடைய பொருளாதாரம், சமூக பண்பாட்டு வளர்ச்சியை பற்றி விவரங்களை நாம திறனாய்வு செய்ய முடியும். இந்த சான்றுகளை வந்து ரெண்டு வகைப்படுத்துறாங்க. ஒன்று முதல்நிலை சான்றுகள், இன்னொன்று இரண்டாம் நிலை சான்றுகள். சான்றுகளை வந்து ரெண்டு வகைப்படுத்துறாங்க. ஒன்று முதல்நிலை சான்றுகள், இன்னொன்று இரண்டாம் நிலை சான்றுகள். முதல்நிலை சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா பொறிப்புகள் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி கல்வெட்டுகள்ல பொறித்து வைக்கக்கூடியது வந்துடும். இந்த பொறிப்புகளுக்குள்ளாடி கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் அடங்கிவிடும். பிறகு நினைவு சின்னங்கள், நாணயங்கள் இவற்றிலிருந்து கிடைக்கப்பெற செய்திகளும் வந்து முதல் நிலை சான்றுகளுக்குள்ளாடிதான் இடம்பெறுகிறது. அடுத்ததாக இரண்டாம் நிலை சான்றுகள். இந்த இரண்டாம் நிலை சான்றுகள் என்பது இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கைய வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள் போன்றவை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை சான்றுகளாகும். முதல்ல பாத்தீங்கன்னா பொறிப்புகள், இது வந்து முதல்நிலை சான்றுகளாக வரும். முதல்ல பொறிப்புகள் அப்படின்னு என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்களாகும். பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்களாகும். இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அரசர் பிறப்பித்த பேரணைகளாகவோ, அவர் அர்ப்பணித்தவை, அவர் கொடுத்த கொடைகள், போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாகவும், போரில் மடைந்த வீரர்களின் நினைவாகவும் எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்களை வந்து அக்காலகட்டம் குறித்த பல செய்திகளை தம்மகத்தை கொண்டுள்ளன. இந்த கொடைகள்
வழங்கப்பட்டத அதாவது போர்ல வெற்றி பெற்றவர்களுக்கு அரசர் ஒரு கொடை வழங்குறாரு, ஒரு பரிசு வழங்குறாரு அப்படின்னா அத வழங்கப்பட்டதை குறிக்கக்கூடியது செப்பு பட்டங்களை வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அந்த செப்பு பட்டங்கள் வந்து சட்டபூர்வமான ஆவணங்களாக எந்த சந்தேகங்களுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளது. ஆனா 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறையின் காரணமாகவும் இந்த செப்பு பட்டங்களின் விலை வந்து அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அதற்கு மாற்று ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு மாற்றாட்டு என்ன செய்யறாங்கன்னா, குறைந்த செலவுல இருக்கக்கூடிய பனை உலைகளும் காகிதமும் என்னது பயன்பாட்டுக்கு வருகிறது. செப்பு பட்டங்களுக்கு பதிலாக குறைந்த செலவிலான பனை உலைகளும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வருகிறது. இந்த பிற்கால சோழர்கள் காலத்துல அதாவது 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு கால கட்டத்துல வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டத்தோட கொடை ஆவணங்கள்ல இந்து சமயத்திலையும் பௌத்த சமயம் சமண சமயத்தை சார்ந்த பல தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த செப்பு பட்டங்கள்ல கொடை வழங்கியவர் அதாவது பரிசு வழங்கியவர் பரிசு பெற்றவர் கொடை வழங்கியவர் கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்த விரிவான செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. ஆனா இதுக்கு நேர் எதிர்மாறாக கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய உள்ளடக்கம் வந்து மாறுபடுகிறது. அந்த கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கொடை வாங்கியவரை விட கொடை வழங்கியவருடன் அரசியல்களே அதுல அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதுல கொடை வழங்க அதாவது மன்னர் தான் பரிசு வழங்குறாருன்னா அவர் மட்டும்தான் அதுல சிறப்பு கவனம் பெறுகிறார். இதுல உதாரணத்துக்கு முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்கிட்டாக உள்ளன. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல உத்திரமேரூர்னு ஊர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களையும் வந்து நமக்கு தெரிவிக்கிறது. சோழ அரசர்களால வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்ட பல்வேறு நிலக்கொடைகள் வந்து கல்வெட்டுகள் செப்பு பட்டங்கள் வாயிலாக நாம அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு அவங்க வழங்கப்பட்ட அந்த நிலங்கள் பல்வேறு வகையாக பிரிக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா வேளாண் வகை, வேளாண் வகை என்பது பிராமணர் அல்லாத உடமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் வந்து வேளாண் வகை என்ற பட்டியல வருது. அடுத்தது பிரம்மதேயம், பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களாகும். பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அடுத்து சாலபோகம், சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். அடுத்ததாக தேவதானம், தேவதானம் என்பது கோயில்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களாகும். அடுத்ததாக நினைவு சின்னங்கள், நினைவு சின்னங்கள் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள் மற்றும் ஸ்தூபிகள் போன்ற கட்டிடங்கள் எல்லாம் நினைவு சின்னங்கள் என்னும் வகைக்குள்ள வரக்கூடியவை. டெல்லி சுல்தான்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புது வகையான கட்டடக்கலை அறிமுகம் செய்கிறாங்க. அதுல வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள் போன்ற இதனுடைய முக்கிய கூறுகளாகும். இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் அந்த கட்டடக்கலையை வந்து எவ்வாறு அவங்க அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. இந்த கல்வெட்டுகள் வரலாற்றை தேவைமைக்கப்படும் ஒரு சிறந்த தகவல்களை நமக்கு தருகின்றன. அதே போல இடைக்காலத்தை சார்ந்த மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய கஜுராக என்னிடத்துல இருக்கக்கூடிய கோயிலாகட்டும், ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆரவல்லி மலை தொடரோட ஒட்டி இருக்கக்கூடிய தில்வாரா கோயில், தில்வாரா கோயிலும், அதே போல ஒடிசாவில இருக்கக்கூடிய கொனார்க்கு சூரிய கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில சமயத்தை மையமாக கொண்ட ஒரு பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை பற்றி புரிந்து கொள்ள ஒரு சிறந்த சான்றுகளாக அமைந்துள்ளது. அதே போல தென்னாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல உள்ள பிரகதீஸ்வரர் கோயில், அதாவது தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் போன்ற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் வந்து தமிழ்நாட்டுல கட்டி எழுப்பக்கூடிய மிகவும் நேர்த்தியான பிரம்மாண்ட கட்டடங்களுக்கு அடையாளங்களாக உள்ளது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பியில் உள்ள வித்தாலா, விருபாக்ஷா கோயில்கள், விஜயநகர அரசர்களோட பங்களிப்பு பறைசாற்றுள்ளன. இல்ல கம்பி வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர அரசின் அழிவு சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்து மசூதிகள் பார்க்கும்போது
குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜம்மா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா, அடுத்து சார் மினாறு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தை சார்ந்த முக்கிய மசூதிகளாக இந்த மசூதிகள் எல்லாமே நினைவு சின்னங்கள்ல வரக்கூடியவை. கோட்டைகளை பார்த்தீங்கன்னா ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை, தௌலதாபாத், பெரோஷா கோத்தலம் போன்ற இடங்களில் கோட்டைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களாகும். அதே போல ஜெய்ப்பூர்ல ஜெய்ப்பூர், ஜெய்சல்மார், ஜோத்பூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அரண்மனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து குதுப் மினார், அலைதர்வாஷா மற்றும் இல்துமிஸ் பால்பன் ஆகியோரின் கல்லறைகளும் முகலாய அரசர்களின் கல்லறைகளும் மதிப்புமிக்க ஒரு நினைவு சின்னங்களாக பார்க்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட சான்றுகளாகவும் இவை உள்ளன. மேலும் வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரங்களான பெரோஷாபாத், துக்ளக்காபாத்தும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான மிக முக்கியமான சான்றுகள் அளிக்கக்கூடிய கருவூலங்களாக இவை பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக முதல்நிலை சான்றுகள்ல நாணயங்கள். இந்த நாணயங்கள் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் பார்த்தீங்கன்னா அரசருடைய பெயர்கள், அவர்களுடைய பட்டங்கள், அவர்களுடைய உருவ படங்கள், அந்த காலத்தில் என்ன நிகழ்வுகள் நினைச்சா அந்த நிகழ்வுகள், ஒரு இடத்தின் பெயர், நாட்கள், அரச வம்சத்தின் பெயர்கள், சின்னங்கள் போன்றவற்றை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல தகவல்களை தரக்கூடியவைகளாக இந்த நாணயங்கள் அமைந்துள்ளன. இந்த நாணயத்தை வைத்து அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு அரசனின் காலகட்டத்தில் நாடு செல்வ செழிப்பாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிற நிலையை வந்து செய்திகள் வழங்குகின்றது. அதாவது அந்த உலோகங்களின் கலவையை வந்து பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை நமக்கு வழங்குகின்றது. அதே போல இராணுவ படையெடுப்புகளும் பிரதேச விரிவாக்கமும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிகம் செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய அந்த நாணயங்கள் மூலமாட்டு அவருடைய வணிக தொடர்புகளை பற்றியும் சமய நம்பிக்கைகள் பற்றியும் நாம இதை தெரிஞ்சுக்கலாம். சமய நம்பிக்கைகளுக்கு ஒரு உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா முகமது கூரி வந்து தான் வெளியிட்ட தங்க நாணயத்துல இந்துக்களின் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை புதுப்பித்து அதுல வந்து தன்னுடைய பெயரையும் பொறிக்க செய்திருந்தார். இந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல வந்து துருக்கியர்கள் வந்து மத விஷயங்களை சமய விஷயங்கள்ல வந்து தாராளத்தன்மையோட நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு சாத்திய கூறுகளையும் வந்து நமக்கு உணர்த்துகிறது. டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. சிட்டல் என்பது செப்பு நாணயம், அதே போல டங்கா என்பது வெள்ளி நாணயம். இந்த டங்கா என்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துறது யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்துத்மிஸ். அதே போல அலாவுதீன் கில்ஜி வந்து தங்க நாணயத்தை வெளியிடுறாரு. முகமது பின் துக்ளக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பு நாணயங்களை வெளியிடுறாரு. இதெல்லாமே வந்து பரவலான பயன்பாட்டில் இருந்ததுனால நாட்டின் பொருளாதார வளம் நல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாக உள்ளது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு போனா கூட தங்கத்தினுடைய மதிப்பு ஒரு மதிப்பா இருக்கும், வெள்ளியோட மதிப்பு இன்னொரு மதிப்பா இருக்கும், அதாவது செம்பு பொருளோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இதே போலதான் இந்த மதிப்பு வச்சுதான் அந்த காலத்துல வந்து ஒரு நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு, வளம் அல்லது வளர்ச்சி, வளம் இல்லாத ஒரு நிலையை வந்து சுட்டுவதாக இந்த நாணயங்கள் அமைந்துள்ளன. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிட்டல் அப்படிங்கிற செப்பு நாணயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சமணம் வந்து பாத்தீங்கன்னா 3.6 வெள்ளி குண்டுமணிகளை கொண்டதாங்க. அதாவது 48 ஜிட்டல் சேர்ந்தாதான் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். எழுத்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா என்ற வெள்ளி நாணயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிட்டல் என்ற செப்பு நாணயத்துல ஒப்பிடும் போது ஒரு டங்கா என்பது அதாவது ஒரு வெள்ளி டங்கா என்பது 48 ஜிட்டல்களை கொண்டிருந்தா தான் வரும். அதாவது நம்ம ஒரு 10 ரூபா நோட்டு வச்சிருப்போம், ஒரு 10 ரூபா காயின் வச்சிருப்போம். அதாவது ஒரு 10 ரூபா நோட்டு ஒரு 1 ரூபா காயின் வந்து 10 காயின் வச்சிருப்போம். அப்ப அந்த 10 1 ரூபா காயின் தான் ஒரு 10 ரூபா நோட்டுக்கு சமமாகும். அதே போலதான் இதுவும். சமய இலக்கியங்கள் தொடக்கத்துல தென்னிந்தியாவிலும் பிறகு அந்த பக்தி இலக்கியங்கள் வளர்ந்து வட இந்தியாவிலும் தோன்றியது. சோழர்களின் காலம்தான் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகின்றது. சோழர்களின் காலம்தான் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணம், சேக்கிழாரின் பெரிய புராணம், பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர்,
சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்க வாசகரின் திருவாசகம் போன்றவை சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட பக்தி இலக்கியங்களாகும். மேலும் ஜெயதேவரின் கீத கோவிந்தம் தென்னிந்திய பக்தி இலக்கியத்தின் ஒரு தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. மேலும் 15 நூற்றாண்டை சேர்ந்த இறைநில உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவர் ஆவார். சமய சார்பற்ற இலக்கியங்கள் கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயமும் கிருஷ்ண தேவராயரின் அமுக்த மல்யதா போன்ற இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனிநபர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன. சந்த் பர்தையின் பிருத்திவிராஜ ரசோ, இது வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்திர அரசர்களுடைய மன துணிச்சலை அவங்களுடைய வீரத்தையும் வந்து படம் பிடித்து காட்டுகிறது. ஆனா துருக்கிய படையெடுப்பின் போது நடந்தது குறித்து இந்திய தரப்புல இருந்து குறிப்புகள் எதுவுமே இல்லை. இஸ்லாமியர்களுக்கு முந்தைய காலம் குறித்து, அதாவது இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னாடி அவர்களை குறித்து உள்ள ஒரே சான்று கல்கனாரின் ராஜதரங்கி தான். அதாவது இஸ்லாமியர்கள் இந்தியா வருவதற்கு முன்னாடி அதற்கு முந்தைய காலத்தை குறித்து உள்ள ஒரே சான்று கல்கனாரின் ராஜதரங்கிணி தான் என்ற நூல் மட்டும்தான் உதவுகிறது. அடுத்து நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள். அடிமை வம்சத்தை சார்ந்த, அதாவது டெல்லி சுல்தானத்தில் அடிமை வம்சத்தை சார்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மஹமூதுவால் ஆதரிக்கப்பட்ட மின் கஜ் உஸ் சிராஜ் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா தபகத் இ நஸ்ரி அப்படின்னு ஒரு நூல் எழுதினாரு. இந்த நஸ்ரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த சுல்தானோட நஸ்ருதீன் அந்த நஸ்ரி, இது அவரோட அந்த சுல்தான் மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாகவே தன்னுடைய சுருக்க உரைக்கும் அந்த தபகத் இ நஸ்ரி அப்படிங்கிற பேரை வந்து இவர் வைக்கிறாரு. இந்த சுருக்க உரையானது முகமது கோரின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை வந்து இது கூறுகிறது. அதே போல 11 நூற்றாண்டில் சுல்தான் இல்துத்மிஸின் இறுதி காலத்துல கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிஜாம் என்பவரும் பாத்தீங்கன்னா தாஜ் உல்மா அசிர் என்ற நூலை எழுதுறாரு. குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்நூல முன்வைக்கிறாரு. இந்த நூல் தான் டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும். டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசன் நிஜாமி எழுதின தாஜ் உல்மா அசிர் அப்படிங்கிற நூல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும். அடுத்ததாக முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய ஜியா உத் பரணி என்பவர் நம்ம பாத்தீங்கன்னா தாரிக்கி பெரோஷாஹி என்னும் நூலை எழுதுறாரு. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் முதல் பெரோஷா துக்ளக்கின் தொடக்ககால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானத்தின் வரலாற்றை வந்து விளக்குகிறது. மேலும் 16 நூற்றாண்டை சேர்ந்த பெரிஸ்டாவின் தாரிக்கி பெரிஸ்டா வந்து இந்திய முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்தும் விவரிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல தாரிக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தபகத் என்பது அரபி சொல்லு, இதுக்கு பொருள் வந்து தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தஜுக் அப்படிங்கிறது பாரசீக சொல்லு, இது வந்து சுயசரிது. தாரிக் என்பது அல்லது தாகியூக், இது வந்து அரேபிய சொல்லு, இதனுடைய பொருள் வந்து வரலாறு. தபகத்னா தலைமுறைகள், தஜுக் அப்படின்னா சுயசரிதை, தாரிக் அப்படின்னா வரலாறு என்பது இதனுடைய பொருளாகும். 16 நூற்றாண்டுல பாபர் எழுதிய அவருடைய சுயசரிதை பாபரின் பாபர் நம்மா அபுல் பாசல் வந்து அக்பரை பற்றி எழுதுவாரு. அவர் எழுதக்கூடிய ரெண்டு நூல்கள் ஐனி அக்பரி அக்பர் ரெண்டு நூல்களும் இந்த இரண்டு பேரரசுகளும் முழுமையான விவரங்களை எடுத்திருக்கின்றன. 17 நூற்றாண்டுல தன்னுடைய வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதக்கூடிய தொசுக்கி ஜஹாங்கிரி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதுறாரு. இது வந்து அந்த காலத்துல வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை, அதாவது அவங்க எழுதி வச்சுக்கிறதுனால நிறைய தகவல்களை நாம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த போல பேரரசர்கள் எழுதிய சுயசரிதையை தவிர நிஜாமுதீன் அகமத் என்பவரால் எழுதப்பட்ட தபகத் இ அக்பர் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா அபுல் பாசலின் மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்த நூல் நம்பகத்தன்மையா இருக்குது. அதாவது அக்பரை பற்றி மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை விட
அப்துல் பாசல் எழுத நூல்களை தவிர நிஜாமுதீன் அகமது என்பவரால் எழுதப்பட்ட தபகத் இ அக்பரி வந்து ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நூலாக கருதப்படுகிறது. அதே போல பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிகி பதானி, பதானியின் வரலாறு 1595 வெளியிடப்பட்ட ஒரு மிக சிறந்த நூல். இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்னு அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிறது, மற்றொன்று அவருடைய நிர்வாகம் தொடர்பாக, இன்னொன்று அவருடைய மத கொள்கையை குறித்து ஒளிவு முறையின்றி வெளிப்படையாக ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது. நூல் வந்து பாத்தீங்கன்னா தாரிகி பதானி, இதை எழுதியவர் பதானி. அடுத்ததாக பயணிகளும் பயண நூல்களும். 13 நூற்றாண்டுல தமிழகத்துல பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியா இருக்கும்போது வெனிஸ் நாட்டை சார்ந்த பயணியான மார்க்கோபல வந்து வருகை தெரிகிறாரு. இவர் தமிழகத்துல வந்து காயல் பட்டணம், காயல் அதாவது இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்குது அந்த காயல் பட்டணம், இந்த காயல் துறைமுகத்திற்கு வந்து அவர் வருகை புரிந்திருக்கிறாரு. அரேபியாவில இருந்தும் சீனாவில இருந்தும் அந்த கப்பல்களால் நிறைந்த ஒரு துறைமுக பட்டணம் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அவரு சீனாவில இருந்து கப்பல் சீனாவில இருந்து கப்பல் மூலமாக தான் வந்து காயல் பட்டணத்துக்கு வந்ததாக அவரு கூறுகிறார். மேலும் அரேபியால இருந்தும் பாரசீகத்துல இருந்தும் ஆயிரக்கணக்கான குதிரைகள் வந்து கடல் வழியாக தென்னிந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அந்த மார்க்கோபாலம் வந்து குறிப்பிடுகிறார். அதாவது இது அரேபியா, இங்க இந்தியா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காயல் துறைமுகம் இருக்கிறது, இது வழியாக தான் அவர்கள் இறக்குமதி செய்திருக்க வேண்டும். ஏன்னா அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகின்றார். அப்படின்னா இதற்கான சான்றுகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம்தான். அடுத்ததாக கஜினி மஹமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்பருனி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா 11 நூற்றாண்டுல இந்தியாவில வந்து ஒரு 10 ஆண்டுகள் தங்கி இருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கஜினி மஹமூதன் சோமநாதபுர படையெடுப்பை குறித்து துல்லியமான தகவல்களை வந்து இவரு கொடுக்கிறார். இவர் வந்து நல்ல கற்று அறிந்தவர். இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதனுடைய மக்களையும் புரிந்து கொள்ள இவர் முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. சமஸ்கிருத மொழி அவர் கற்றுக்கொண்டு இந்திய தத்துவங்களையும் அவர் கற்றுக்கொள்கிறார். தாகுயுக் இ ஹிந்த் என்ற தன்னுடைய நூல்ல இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து அவர் விவாதிக்கிறார். அடுத்த அறிஞர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இபன் பதூதா. இவர் வந்து மொராக்கா நாட்டு அறிஞர், ஆனா பிறந்தது அரேபியா. அரேபியாவில் பிறந்த மொராக்கா நாட்டு அறிஞர் ஆனா இபன் பதூதா வந்து 14 மொராக்கால வந்து புறப்பட்டு வட ஆப்பிரிக்கா குறுக்காக எகிப்து அடைந்து பின்பு மத்திய ஆசிய வழியாக இந்தியா வர்றாரு. அவருடைய பயண நூல்ல அவர் பயணம் செய்த நாடுகளையும் அந்த நாட்டு மக்களையும் பற்றி விவரங்களை வந்து அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. அவருடைய கருத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா எகிப்து தான் உலகிலே மிகவும் செல்வம் கொடுத்த நாடாகும். ஏன்னா மேற்கத்திய நாடுகளுடன் இந்தியாவில் வணிகம் செய்யும் போது எகிப்தின் வழியாக தான் நடைபெற்றது. மேலும் இவரு இந்தியாவின் சாதி குறித்தும் சதி உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்த உடனே மனைவியும் உடனே அந்த நெருப்புல குதித்து இறக்கக்கூடிய ஒரு சடங்கு அது சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல், இந்த சாதி குறித்தும் சதி குறித்தும் அவர் வந்து தன்னுடைய நூல்ல வந்து அவர் எழுதியுள்ளார். மேலும் வெளிநாட்டு துறைமுகங்களை இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளும் குறித்தும் கடலில் காணப்பட்டுள்ள இந்திய கப்பல் பற்றியும் அவர் எழுதியுள்ளாரு. அவரு வரும் காலகட்டத்துல டெல்லி வந்து மிகவும் ஒரு அழகான நகரம் என்று அவர் சொல்றாரு. அதே நேரம் இந்த அவர் வரக்கூடிய அந்த காலகட்டத்துலதான் முகமது பின் துக்ளக் வந்து தலைநகர டெல்லியில இருந்து தெற்கே இருந்து தேவகிரிக்கு மாற்றி டெல்லியை வந்து ஒரு பொட்டல் காடாக்கினார் என்றும் அவர் வந்து பதிவிடுவார். இபன் பதூதா வந்து பதிவிடுகிறார். தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அயல்நாட்டு பயணிகள் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகரத்துக்கு வருகை புரிந்துள்ளனர். நிக்கோலா கோண்டு என்கிற இத்தாலிய பயணி வந்து 1420 வந்து விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிகிறார். இதுதான் விஜயநகர பேரரசு. 1443 மத்திய ஆசியாவின் கீரட் நகர்ல இருந்து அப்துர் ரசாக் என்பவர் வந்து விஜயநகருக்கு வருகை புரிகிறாரு. இந்த அப்துர் அந்த ஹீரட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவிலேயே மாபெரும் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான். அந்த செங்கிஸ்கான் அரசாக இருந்த இடம்னா
ஹீரட், அங்கிருந்து அந்த அப்துல் ரசாக் வந்து விஜயநகருக்கு வருகை புரிகிறாரு. அதற்கு அடுத்தபடியாக போர்த்துகீஸ் நாட்டில் இருந்து, போர்ச்சுகல் நாட்டில் இருந்து டோமிங்கோ பைஸ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1522 விஜயநகருக்கு வந்து வருகை புரிகிறார். இவர் வருகை புரிந்த டோமிங்கோ பயஸ், நிக்கோலா கோண்டி, அப்துல் ரசாக், இபன் பதுதா, இதே போல பல்வேறு வெளிநாட்டினை சேர்ந்த டிராவலர்ஸ், அதாவது பயணிகள் வந்து எழுதி வைத்துள்ள பயண குறிப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடைக்கால இந்திய வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஒரு மிக முக்கியமான ஆதாரங்களாக உள்ளன. இதெல்லாம் விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பையும் நாம புரிந்து கொள்ள முடியும், டெல்லி சுல்தானத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ள முடியும். இந்த பாடத்தை பற்றி ஒரு சின்ன சுருக்கம். கிபி 700 முதல் கிபி 1200 வரையிலான காலப்பகுதியானது தொடக்க இடைக்காலம் என்றும், கிபி 1200 முதல் கிபி 1700 வரையிலான காலகட்டம் வந்து பிந்திய இடைக்காலம் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. சான்றுகள் இரண்டு வகை, முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. முதல் நிலை சான்றுகளில் கற்கள், பாறைகள், கோவில் சுவர்கள், அவற்றின் மீது உள்ள பொறிப்புகள், அரசு ஆணைகள், அரசவை நிகழ்வுகள், இருக்கக்கூடிய செப்பு பட்டங்கள், இதெல்லாம் தெளிவான சான்றுகளாகும், அதே நிறைவே முதல் நிலை சான்றுகளாகும். மேலும் நினைவு சின்னங்களும் வரும். நினைவு சின்னங்களும் முதல்நிலை சான்றுகளின் கீழ் வரக்கூடியவை. நினைவு சின்னங்களில் முகலாயர் கால கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கோட்டைகள், ஸ்தூபிகள், கோபுரங்கள், கல்லறைகள் போன்றவை கொடுத்து இங்கே நாம் பார்த்துருக்குறோம். அதற்கடுத்து இல்துமிஸ் காலத்தில் நாணயங்கள், அதாவது இல்துமிஸ் அலாவுதீன் கல்ஜி இந்த சுல்தான் காலத்து நாணயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஜிட்டல், டங்கா போன்ற வெள்ளி செப்பு நாணயங்களை பார்த்துருக்குறோம். அந்த நாணயங்களை பற்றி நம்ம இங்கே படிச்சிருக்கிறோம். மேலும் பக்தி இலக்கியங்களை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். தேவாரம், திருவாசகம், நாலாயிரத்து பிரபந்தம் போன்றவற்றை நம்ம பார்த்துருக்குறோம். மேலும் சாதி சதி போன்ற இடைக்கால அரசியல் சமூக பொருளாதார நிலைகள் குறித்து வழங்கக்கூடிய நூல்களையும், வாழ்க்கை வரலாறையும், பயணக்குறிப்புகளையும், சுயசரிதைகளையும் நம்ம விரிவாக இந்த படத்தில் பார்த்துருக்குறோம். இந்தியாவிற்கு வந்த பெரும்பாலான அரேபிய பாரசீக பயணிகளின் பயண நூல்கள் இறுதியில் அவர்கள் எழுதிய நூல்களின் பெயர்களும் நாம் இந்த பாடத்தில் பார்த்திருக்கிறோம். நன்றி.